أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله نور السماوات والأرض. مثل نوره كمشكاة فيها مصباح. المصباح في زجاجة. الزجاجة كأنها كوكب دري يوقد من شجرة مباركة زيتونة لا شرقية ولا غربية يكاد زيتها يضيء ولو لم تمسسه نار. نور على نور. يهدي الله لنوره من يشاء ويضرب الله الأمثال للناس. والله بكل شيء عليم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه وسلم. مرحبا إسلامي சகோதரர்களே. நாங்கள் இன்று உன்பெயரால் வாழுகின்றோம் என்ற இந்த தலைப்பை, அதாவது அல்லாஹ்வோடு எங்களுக்கு இருக்கின்ற தொடர்பை எவ்வாறு வலுப்படுத்திக் கொள்வது என்பதுதான் இந்த தலைப்புடைய சுருக்கம். எங்களை பொறுத்தவரையில் முஸ்லீமாக இருப்பதன் காரணமாக ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் தொடர்பு இருக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் மிக பெரும்பாலும் அந்த தொடர்பு படமானதாக உயிரோட்டமானதாக இருப்பது. அந்த தொடர்பை வலுப்படுத்திக் கொள்வது பற்றி நாங்கள் அதிகமாக சிந்திப்பதில் ஐந்து நேர தொழுகையை கூட உயிரோட்டமாக ஓரளவுக்கேனும் 100% உயிரோட்டமாக தொழுவது என்பது சாதாரண மனிதர்களை பொறுத்தவரை சாத்தியமானது அல்ல. ஆனால் ஒரு 50-60% உயிரோட்டமாக அந்த தொழுகைகளை நடாத்துவதற்கான பயிற்சி, அதற்கான அறிவும் எங்களிடத்திலே மிகவும் குறைவாகத்தான் காணப்படுகிறது. எனவே இத்தகைய தலைப்புகளை மூடாக அதனை ஓரளவுக்காவது விளக்க முடியுமா என்றுதான் நாங்கள் பார்ப்பதற்கு முயல்வோம். இதே வகையான தலைப்புகளை நேரடியாக இப்படி இல்லாவிட்டாலும் கூட ஏற்கனவேயும் நாங்கள் பார்த்தோம். சென்ற கிழமையும் கூட ஏறத்தாழ இதே வகையான ஒரு தலைப்பை தான் நாங்கள் பார்த்தோம். இஸ்லாமிய வாழ்வு திட்டமிட்ட வாழ்வு அமைப்பும் என்ற தலைப்பிலும் கூட கொஞ்சம் இதே கருத்தை தான் நாங்கள் பார்த்தோம். ஒரே விஷயமாக இருந்தாலும் கூட பணமுறை சொல்லி இந்த கருத்து பற்றிய தெளிவுக்கு நாங்கள் வருவது மிகவும் முக்கியமானது என்பதுதான் இதனுடைய நோக்கமாக அமைகிறது. சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய நடத்தையில் மாற்றம் ஏற்படுத்துவது அவருடைய உள்ளத்துக்குத்தான் பெரிய பங்கு இருக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை. உள்ளே இருந்துதான், உள்ளத்தின் உள்ளே இருந்து மாற்றம் வந்தால்தான் நாங்கள் உண்மையில் சரியான மாற்றத்தை உருவாக்க முடியும். வெறுமனே அதனை ஒரு வெளித்தோற்ற சக்திகளினால், ராணுவ அல்லது போலீஸ் இப்படியான வெளித்தோற்று சக்திகளினால் அதனை சாத்தியப்படுத்துவது முடியாதா? எனவே அந்த வகையில்தான் முஸ்லீம்களுக்கு இருக்கின்ற மிகவும் முக்கியமான ஒரு விடயம்தான் அல்லாஹ்வுடனான அவர்களுடைய தொடர்பாக அமைகின்றது. ஏதோ ஒரு வகையில் அந்த தொடர்பை படிப்படியாக பலப்படுத்துவதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபட வேண்டும். அதுதான் எங்களுடைய வணக்க வழிபாடுகளின் உண்மையான கருத்து என்பதனைத்தான் இதன் ஊடாக
நாங்க சொல்ல வரோம். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இங்கே அது சம்பந்தமான ஒரு சில விளக்கங்களை நாங்கள் தருவதற்கு முயல்வோம். உன் பெயரால் வாழ்கிறோம் யா அல்லாஹ், உன்னுடைய பெயரால் நாங்கள் வாழ்கின்றோம் என்ற இந்த தலைப்புடைய பொருள் என்னது, என்ன இதிலே நாங்கள் சொல்ல வருகின்றோம் என்பதனை முதலாவதாக நாங்கள் பார்ப்போம். அல்லாஹ் எங்களை படைத்தவன், பராமரிப்பவன், எங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு நகர்வுக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவன் காரணமாக இருக்கின்றார். நாங்களும் எங்களை சுற்றி இருக்கின்ற எல்லா பொருட்களும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது என்ற இந்த உண்மையை மனப்பூர்வமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டால், அல்லாஹ் எங்களை படைத்தவன், பராமரிப்பவன், எங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு நகர்வுக்கும் காரணமாக இருப்பவன், அது நேரடியாக இருக்கலாம் அல்லது மறைமுகமாக இருக்கலாம். நாங்களும் எங்களை சுற்றி இருக்கின்ற எல்லா பொருட்களும் அந்த அல்லாஹ்வுக்கு சொந்தமானது என்ற இந்த உண்மையை அறிவுபூர்வமாகவும் உணர்வுபூர்வமாகவும் நாங்கள் ஏற்றுக்கொண்டால், அதோடு சேர்த்து நாங்கள் இந்த உலகத்தை விட்டு எப்போ ஒரு நாள் போக போகின்றோம், ஒரு நாளும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக நாங்கள் தங்கியிருக்க மாட்டோம். அப்படி போவதற்கும் அவனே காரணம், இந்த அல்லாஹ்வே காரணம். அது மாத்திரமல்ல, அதனோடு விடைய முடிந்து விடுவதில்லை, கண்டிப்பாக நாம் அந்த அல்லாஹ்வை சந்திப்போம். இந்த மூன்று உண்மைகளையும் நாங்கள் மனப்பூர்வமாக, அறிவுபூர்வமாக, உணர்ச்சி பூர்வமாக ஏற்றுக்கொண்டால், கண்டிப்பாக யாரை நோக்கி நாங்கள் சொல்வதையும் விட இந்த கருத்தை அல்லாஹ்வை நோக்கி சொல்வதுதான் மிகவும் பொருத்தமானது. யா அல்லாஹ், உன்னுடைய பெயரால் தான் நாங்கள் வாழ்கிறோம் என்று சொல்வதற்கு அல்லாஹ்வை விட பொருத்தமானவன் வேறு யாருமே கிடையாது. ஏனென்றால் இந்த அனைத்தும் அல்லாஹ்வினால் தான் நடக்கிறது என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம், ஒத்துக்கொள்கின்றோம். யாரை பார்த்தும் நாங்கள் இந்த வசனத்தை, உன்னால் தான் நாங்கள் வாழ்கின்றோம், உன்னுடைய பெயரால் தான் நான் வாழ்கின்றேன் என்று யாரை பார்த்து சொல்வதனையும் விட அல்லாஹ்வை பார்த்து சொல்வதுதான் மிகவும் பொருத்தமானது. படைத்தல், பராமரித்தல், வாழ்வின் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நகர்வுகளுக்கும் காரணமாக இருத்தல், நானும் என்னை சுற்றி இருக்கின்ற பொருட்களுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ்வே, நாங்கள் இந்த உலகத்தை விட்டு போவதற்கும் பிறகு சந்திப்பதற்கும் அவனே காரணமாக இருக்கிறான் என்ற இந்த முழு உண்மையையும் ஏற்றுக்கொண்டால், சந்தேகம் இல்லாமல் நாங்கள் அவனை பார்த்துதான் மன நிறைவோடு சொல்ல முடியும், உறுதியாக சொல்ல முடியும், சரியாக சொல்ல முடியும், எங்களுடைய வாழ்க்கையே உன்னால் தான் நடக்கிறது, உன் பெயரால் தான் நடக்கிறது என்று நாங்கள் கண்டிப்பாக சொல்ல முடியும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இங்கே சொல்லியிருக்கின்ற இந்த வசனங்கள் அனைத்துமே ஹதீஸுடைய வசனங்கள். நாங்கள் அதனை அரபு மொழியிலே போட்டு ஒவ்வொன்றாக காட்டாவிட்டாலும் கூட இது ஹதீஸுடைய வசனம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய பிரார்த்தனையில் வருகின்ற சில வார்த்தைகளை சேர்த்துத்தான் நாங்கள் இப்படி சொல்லியிருக்கோம். பல இடங்களில் வருகின்ற வார்த்தைகளை ஒன்றாக சேர்த்துத்தான் நாங்கள் இதனை சொல்லுவோம். ஒரு முஸ்லீமுடைய மனோநிலை இப்படி இருக்குமாக இருந்தால், யா அல்லாஹ், உன்னுடைய பெயரால் தான் நாங்கள் வாழ்கின்றோம், அல்லாஹும்மா பிஸ்மிக நஹ்யா, உன்னுடைய பெயரால் தான் இறைவா நான் வாழ்கின்றேன் என்ற இந்த கருத்தை, இந்த கருத்து பின்னணியிலிருந்து படைத்தவனும் பராமரிப்பவனும் வாழ்வின் எல்லா நகர்வுகளுக்கும் காரணமாக இருப்பவனும் நான் முழுக்க சொந்தமாக இருப்பவனும் நான் கையில் வைத்திருக்கின்ற எல்லா பொருட்களுக்கும் காரணமானவனும் சொந்தமாக இருப்பவனும் மரணிப்பதற்கு காரணமாக இருப்பவனும் திரும்ப சந்திக்கக்கூடியவனும் என்ற இந்த அவ்வளவு விஷயங்களையும் நாங்கள் அறிவுபூர்வமாக உணர்வுபூர்வமாக ஏற்றுக்கொண்டால் மனது நிறைய நாங்கள் சொல்வோம், பிஸ்மிக நஹ்யா, யா அல்லாஹ், உன்னின் மூலமே நாங்கள் வாழ்கின்றோம், உன்னுடைய பெயராலேயே நாங்கள் வாழ்கின்றோம் என்று ஒரு முஸ்லிம் சொல். இந்த கருத்தை ஓரளவுக்காவது எந்த நேரமும் வைத்துக் கொள்ள முடியுமாக இருந்தால், ஓரளவுக்காவது எந்த நேரமும் ஒரு முஸ்லீம் வைத்துக் கொள்ள முடியுமாக இருந்தால் அவன் அல்லாஹ்வோடு ஓரளவான தொடர்பையாவது வைத்துக் கொள்ளும். மதிப்புக்குரிய தகவல்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கருத்தை தான் ஒவ்வொரு நகர்வின் போதும் சொல்வதற்கு பார்த்தார் அல்லது சொன்னார். சாப்பிட்டாலும், சாப்பிட்டு முடித்தாலும்,
தூங்க போனாலும் தூக்கத்திலிருந்து எழுப்பினாலும் எங்கு போனாலும் இந்த கருத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதற்கும் என்றார். சாப்பிட உட்கார்ந்தால் பிஸ்மில்லா என்று சொன்னார். அல்லாஹ் உன்னுடைய பெயரால் இதனை நான் சாப்பிடுகிறேன் என்று சொன்னார். தூக்கத்துக்கு போனால் அதே வார்த்தையை வேறு சில வார்த்தைகளோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கத்துக்கு போகின்ற போது அதே கருத்து தான், பிஸ்மில்லா உன்னுடைய பெயரால் சாப்பிடுகிறேன், உன்னுடைய பெயரால் தூங்குகிறேன் என்பதை வேறொரு வசன பிரயோகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சாப்பிட்டு தூக்கத்தை விட்டு எழுந்தாலும் அப்படியே சொன்னார், பிஸ்மிக்க அல்லாஹும்மா அமூத்து வாஹி, இறைவா உன்னுடைய பெயரால் தான் நான் வாழுகிறேன் இறக்கிறேன் மரணிக்கிறேன் என்று சொன்னார். இப்படி எல்லா இடங்களிலும் எந்த சந்தர்ப்பங்களிலும் இந்த வசனத்தை உன் பெயரால் நாம் வாழுகிறோம் என்ற வசனத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அது நூற்றுக்கணக்கான பல ஹதீஸ்களாக திரண்டு அல்லது நூற்றுக்கணக்கான பல திக்ருகளாக அவுராதுகளாக திரண்டு காணப்படுவதனை நாங்கள் காணோம். ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஞாபகத்தை இந்த வார்த்தைகளை சொல்லாமல் விட்டார். அது எந்த இடம்? ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகும்போது. எனவேதான் ஒன்றுக்கு ரெண்டுக்கு போய்விட்டு வெளியே வந்தால் ரசூலுல்லாஹி என்ன சொன்னார்கள்? குஃப்ரானக என்று சொன்னார். யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று சொன்னார். ஏன் மன்னித்து விடு என்று சொன்னார்கள்? ஏனென்றால் அந்த இடத்தில் தான் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த முடியாது. ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகின்ற அந்த இடத்தில் தான் ஞாபகப்படுத்த முடியாது. எனவே வெளியே வந்தவுடன் சொன்னார்கள், குஃப்ரானக யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று சொன்னார். அந்த கொஞ்ச நேரம் ஒன்றுக்கு ரெண்டுக்கு இருக்கின்ற அந்த கொஞ்ச நேரம் உன்னை நான் ஞாபகப்படுத்தவில்லை, உன்னுடைய பெயரை சொல்லவில்லை, எனவே நீ என்னை மன்னித்து விடு என்று சொல்கின்ற அந்த கண்ணோட்டத்தில் தான் குஃப்ரானக என்று சொன்னார். யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று ஒன்றுக்கு ரெண்டுக்கு போய் வெளியே வருகின்ற போது மட்டும்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குஃப்ரானக என்று சொன்னார். எனவே ஒரு முஸ்லீம் வாகனத்தில் ஏறினாலும் சாப்பிட்டாலும் தூங்கினாலும் எழுந்தாலும் பிரயாணம் செய்தாலும் எங்கு போனாலும் என்ன எதனை செய்தாலும் இந்த கருத்தை, அதாவது உன் பெயரால் நாம் வாழுகிறோம், உன் பெயரால் நான் வாழுகிறேன் என்ற இந்த கருத்தை சொல்வதற்கான பல ஒழுங்குகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதாவது முஸ்லீம் இந்த பின்னணியில் தான் வாழ வேண்டும் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய கருத்து. அப்படி ஞாபகப்படுத்த முடியாத ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்தில் ஞாபகப்படுத்த முடியாத போது ரசூலுல்லாஹ் குஃப்ரானக யா அல்லாஹ் உன்னை ஞாபகப்படுத்த முடியாத இடத்தில் நான் இருந்து விட்டேன், ஒரு கொஞ்ச நேரம் உன்னை ஞாபகப்படுத்தாமல் கழிந்து விட்டது, எனவே என்னை மன்னித்து விடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றுக்கு ரெண்டு போய்விட்டு வந்தார் குஃப்ரானக என்று சொன்னார். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையுடைய அடிப்படையான போக்கு இதுதான். எப்போதும் அல்லாஹ்வோடு கூட இருப்பது இதுதான். நான் உன்னுடைய பெயரால் தான் யா அல்லாஹ் வாழுகிறேன் என்ற இந்த உணர்வை தொடர்ந்து வைத்துக் கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபடுவது என்பதுதான் இங்கு நாங்கள் பார்க்கின்ற மிகவும் முக்கியமான ஒரு அம்சம். உண்மையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று எல்லா நேரங்களிலும் என்ன வேலையை செய்தாலும் அல்லாஹ்வை நினைவுபடுத்திக் கொண்டிருப்பது உண்மையில் சாதாரண மனிதர்களான எங்களுக்கு சாத்தியமானது அல்ல என்பது உண்மைதான். ஆனால் இயன்ற அளவு ஞாபகப்படுத்த முடியுமா என்று நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த அந்த திக்ருகள் அவுராதுகளில் கொஞ்சமாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷய குறிப்பிட்ட சில பகுதிகளாவது எங்களுக்கு ஞாபகப்படுத்தி பொருள் புரிந்து மனதில் எடுத்து அவற்றை சொல்ல முடியுமா என்று நாங்கள் பார்க்க வேண்டும் என்ற உண்மையைத்தான் இங்கே நாங்கள் சொல்வோம். எல்லோரும் சாப்பிடும் போது பிஸ்மில்லா என்று சொல்வார். சாப்பிட்டு முடித்ததன் பிறகு குறைந்தது அல்ஹம்துலில்லா, அந்த முழு துவாவை சொல்ல முடியாவிட்டாலும் அல்ஹம்துலில்லா என்று சொல்வார். இப்படி எல்லா இடத்திலும் பிஸ்மிக்க நஹ்யா, உன்னாலேயே நாங்கள் உன் மூலமே உன்னுடைய பெயராலேயே நாங்கள் வாழ்கிறோம் என்ற கருத்தை சொல்வதனைத்தான் நாங்கள் இங்கே சொல்வோம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சிந்தனையை தான், இந்த கருத்தை இங்கே நாங்கள் காட்டியிருக்கின்ற இந்த கருத்தை தான் வேறு வேறு வார்த்தைகளில் ஊடாக எங்களுக்கு சொல்வதற்கு முயன்றார்கள். ஒரு முஸ்லிம் இந்த வகையில் எந்த நேரமும் அல்லாஹ்வோடு தொடர்புபட்டவனாக இருக்க வேண்டும் என்பது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஆனாலும் ஓரளவுக்காவது கொஞ்சமாவது
ஒரு முஸ்லீமுக்கும் அல்லாஹ்வுடைய நெருங்கிய தொடர்பு இருக்க வேண்டும் என்ற உண்மையைத்தான் இது எங்களுக்கு காட்டுகிறது. இதனுடைய விளைவு என்ன என்று நாங்கள் பார்த்தால், இந்த மனோ நிலையோடு ஒரு முஸ்லீமுக்கு அல்லது ஒரு மனிதனுக்கு வாழ முடியுமாக இருந்தால் அதன் விளைவு என்னவாக மாறும் என்றால், நல்ல ஆரோக்கியமான மனோநிலை, அமைதியும் நிதானமும் கடந்த வாழ்க்கை அமைப்பு அவனிடத்திலே காணப்படும். பதட்டமும் அவசரமும் அளவுக்கு மீறின கவலையும் விரக்தியும் கோபமும் எரிச்சலும் இவை எதுவும் அந்த மனிதனிடத்திலே நிச்சயமாக காணப்பட மாட்டான். மன ஆரோக்கியம் பெற்றவனாக அவன் உண்மையிலேயே வாழும். உங்களுக்கு தெரியும், உள்ளத்தால் வாழ்வதுதான் உண்மையில் வாழும், உள்ளத்தால் வாழ்வதுதான் உண்மையில் வாழும். அறிவு உள்ளம் உணர்வுகளால் தான் உண்மையில் ஒரு மனிதன் வாழ்கிறான். உடம்பால் அல்ல, உடம்பு அறிவுக்கு ஏற்ப அல்லது உள்ள உணர்வுகளுக்கு ஏற்ப இயங்கும் ஒரு சாதம். எனவே உள்ளத்தை சரியாக ஒழுங்குபடுத்தினால் அதுதான் உண்மையில் வாழும். ஏற்கனவே சொன்னது போன்று அல்லாஹ்வோடு ஒருவர் வாழ்ந்தார், பிஸ்மிக்க அல்லாஹும்மா நஹ்யா, யா அல்லாஹ் உன்னுடைய பெயரால் தான் நாங்கள் வாழ்கிறோம் என்ற இந்த உணர்வு ஒரு முஸ்லிமுக்கு எவ்வளவு தூரத்துக்கு வருகிறதோ அந்த அளவு தூரத்துக்கு அவன் உள்ள ஆரோக்கியம் உள்ளவனாக இருப்பான். மன அமைதியும் உள்ள ஆரோக்கியமும் நிதானமும் கவனமும் பொறுமையும் அவனிடத்திலே காணப்படும். இந்த அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை விட்டு எவ்வளவு ஒரு முஸ்லீம் அல்லது ஒரு மனிதன் தூரமாக்குறானோ அவனுக்கு அவசரம் பதட்டம் நிதானமின்மை எரிச்சல் விரக்தி இந்த மாதிரியான உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட பல்வேறு நோய்கள் அல்லது பல வகையான மன எழுச்சிகள் அவனிடத்திலே கண்டிப்பாக தோணும். இந்த உண்மையைத்தான் இதுதான் அதனுடைய உண்மையான விளைவு. ஏன் அப்படி சொல்கிறோம் என்றால், ஒரு நாளும் மனிதனுக்கு அல்லாஹ்வை தவிர ஏனே எந்த பொருளும் மன அமைதியை நிதானத்தை கவனத்தை கொடுப்பது மிகவுமே சிரமமான மிகவும் கஷ்டமான. ஆனால் அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருக்கின்ற ஒரு மனிதன் தான் இந்த உள ஆரோக்கியத்தை மிகச் சரியாக பெறுகின்ற. இந்த கருத்தை அல்லாஹ் அல் குர்ஆனிலே பல இடங்களில் சொல்கின்ற. உதாரணமாக இந்த ஆயத்தை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆயத்தில் நபியே, உங்கள் மீது நாங்கள் குர்ஆனை நீங்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் பட்டு வாழ வேண்டும் என்பதற்காக இறக்கவில்லை. துன்பங்களோடும் கஷ்டங்களோடும் வாழ வேண்டும் என்பதற்காக நாங்கள் உங்கள் மீது இந்த குர்ஆனை இறக்கவில்லை. பயப்படுபவர்களுக்கு இறை பயத்தோடு வாழ விரும்புபவர்களுக்கு நினைவூட்டுவதாக தான் நாம் இந்த குர்ஆனை இறக்கிறது. நீங்கள் துன்பமும் கஷ்டமும் தரித்திரமும் பிடித்தவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக நாம் இந்த குர்ஆனை இறக்கவில்லை என்று இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு, அதாவது குர்ஆன் ஒரு மனிதனுக்கு ஒரு நாளும் அதனை பெற்றவர்களுக்கு ஒரு நாளும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கொடுக்காது, அவற்றுக்கான தீர்வுகளுக்காகத்தான் இந்த அல் குர்ஆன் இறங்கியிருக்கிறது. அந்த தீர்வின் முதலாவது அமைப்பு என்ன என்பதனை விளக்குகின்ற போது அல்லாஹ் தஆலா அவனை பற்றி சொன்னான், தன்ஜீலம் மின் மன் கலக்கல் அர்த வஸ்ஸமாவாத்தில் குலா,
இந்த குர்ஆன் வானத்தையும் மிக தூரமாக இருக்கின்ற வானங்களையும் பூமியையும் படைத்தவனிடமிருந்து விலகுகின்றது. அந்த இறைவன் அர் ரஹ்மான் அலல் அரிசி இஸ்தவா, அந்த ரஹ்மான் அரிசின் மீது அமர்ந்திருக்கிறார். லஹூமா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த் வமா பைனஹுமா, அவனுக்குத்தான் வானங்களிலும் பூமியிலும் அவற்றிடையே இருப்பவையும் சொந்தமாக இருக்கின்றன. பூமியின் கீழால் இருப்பவையும் அவனுக்கே சொந்தமாக இருக்கின்றன. நீங்கள் பேசும்போது சத்தமிட்டு பேசினாலும் அவன் இரகசியமாக பேசுபவற்றையும் அதனை விட மறைமுகமாக இருப்பவற்றையும் அறிகின்றான். அல்லாஹு லா இலாஹா இல்லாஹு, அந்த அல்லாஹை தவிர வேறு கடவுள் கிடையாது. லஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அவனுக்கு மிக அழகிய பண்புகள் திருநாமங்கள் காணப்படுகின்றன என்று இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா குர்ஆனை நாம் துன்பத்துக்காகவும் கஷ்டத்துக்காகவும் பிரச்சினை படுவதற்காகவும் இறக்கவில்லை என்று சொன்ன உடனேயே அந்த குர்ஆன் எப்படி மனிதனுக்குரிய பிரச்சனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் இருந்து விடுபடுவதற்கே எப்படி காரணமாக இருக்கும் என்று சொல்லும் போது அல்லாஹு தஆலா மனிதனுக்கும் அல்லாஹுக்கும் இருக்கின்ற தொடர்பின் ஊடாகத்தான் முதன்மையாக மனிதன் அந்த துன்பங்கள் கஷ்டங்கள் இருந்து நீங்கிக் கொள்கின்றார் என்ற கருத்தை இந்த நாங்கள் பார்த்த இந்த வசனங்கள் ஊடாக அல்லாஹ் தருகின்றார். இந்த வசனம் நூடாக நாங்கள் விளங்கினோம். அல் குர்ஆன் பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அதனை நீங்கள் துன்பப்படுவதற்காக கஷ்டப்படுத்துவதாக நாங்கள் இறக்கவில்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா உலகத்தின் மீதான தன்னுடைய ஆதிக்கத்தை மனிதர்களுக்கு சொல்லிக்காட்டி கடைசியாகவும் அந்த கருத்தில் வந்து முடிக்கிறார். எனவே இந்த மனோநிலை ஒரு முஸ்லீமுக்கு காணப்படுகின்ற போது அவன் அல்லாஹோடு நெருங்கிய தொடர்பை வைத்திருப்பான். அந்த தொடர்பு அவனை உளரீதியான துன்பங்கள் கஷ்டங்கள் இருந்து காப்பாற்றும் என்ற உண்மையைத்தான் இந்த வசனத்தினூடாக நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் ஒரு வசனத்திலும், இது சூரத்துல் ராதில் வருகின்ற இன்னொரு வசனத்திலும் இன்னும் தெளிவாக இந்த கருத்தை அல்லாஹ் சொல்கிறான். ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வுடைய இறை ஞாபகத்தினால் அவருடைய உள்ளங்கள் அமைதியுறும். தத்துமைன்னு குழுவும் விதிக்கவில்லா, இறை ஞாபகத்தினால் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தினால் அவருடைய உள்ளங்கள் அமைதியுறும். அடா விதிக்கிறில்லாஹி தத்துமைன்னு குழு, உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தினால் அமைதி உருவதில்லையா என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தினூடாக எவ்வளவு தூரம் இறை ஞாபகத்தோடு ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கின்றானோ அப்போது அவருடைய உள்ளம் அமைதி உறும் என்ற கருத்தை அல்லாஹ் சொல்கிறான். இதனைத்தான் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களின் எல்லா நிலைகளுக்கும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதற்கான வார்த்தைகளை விக்ருகளை அவுராதுகளை சொல்லியிருக்கிறார். அதனை உயிரோட்டமாகவும் கவனமாகவும் ஒரு முஸ்லீம் சொல்லி வந்தால் இந்த மனோநிலையை அவன் படிப்படியாக பெற முடியும். உதாரணமாக ஒருவர் தூங்க செல்கின்ற போது பிஸ்மிக ரப்பி வதா து ஜன்பி ஒபிக அர்பாஹு பைன் கபல் தஹா ஃபஃபிர் லஹா அல்லது ஃபர்ஹம்ஹா வைன் அர்சல் தஹா ஃபஃபல்ஹா பிமா தஹ்ஃபலு பிஹி இபாதக ஸாலிஹீன் என்று சொல்கிறார் என்று வைத்துக்கோ. இது ஒரு சின்ன ஒரு துவா. அந்த வார்த்தையில என்ன ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், பிஸ்மிக ரப்பி, என்னுடைய இரட்சகனே, உன்னுடைய பெயரினால் வதாத்து ஜன்பி, என்னுடைய உடம்பை நான் கட்டிலே சாத்துகிறேன் வரட்டுகின்றேன். பிஸ்மிக ரப்பி வதாத்து ஜன்பி ஒபிக அர்ஃபவ், காலையில் நான் என்னுடைய உடம்பை தூக்குகின்ற போது உன் மூலமாகத்தான் நான் தூக்குகின்றேன். ஒபிக அர்ஃபவ் பைன் கபல் தஹா, இரவிலே நீ என்னுடைய உயிரை பறித்துக் கொண்டால் பைன் கபல் தஹா பர்ஹம், அந்த ஆன்மாவுக்கு நீ இரக்கம் காட்டு,